ஓசிடி மக்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 டே 66. பூர்ணிமா விஷ்ணு ரெண்டு பேரும் கிச்சனில் ஒரு பிளேட் கழுவுற இஷ்யூ பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பயங்கர காண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் பூர்ணிமா எல்லார்ட்டையும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நேற்று பொம்மலாட்டம் டாஸ்கில் கூட விஷ்ணு வந்து பயங்கரமாக வன்மத்தை வெளிப்படுத்தினார், விக்ரம் தான் லூசு மாதிரி துப்ப சொன்னானா, இவராது தூத்துன்னு சொல்லியிருந்திருக்கலாம், வந்து மெனக்கிட்டு துப்பிட்டு போகிறாரு, அவர் ரொம்ப பேட் அப்படின்னு இவங்க பேச, பெட்ரூமில் விசித்ரா அர்ச்சனாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா முந்தின நாள் அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க இல்லையா, தினேஷ் சொன்னதுனால தான் நான் உங்களை சொன்னேன், மற்றபடி நான் உங்களை இப்படி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்லாம் சும்மா சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த உண்மை வெளியே வந்துருச்சு. தினேஷ் என்ன சொல்லிட்டாரு, நான் விசித்ராவை பற்றி பேசுன்னு தான் சொன்னேன், இப்படி பேசணும்னா நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல அர்ச்சனா ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் ஆமாம் வார்த்தை வந்து என்னோடது தான், ஆனால் என்னை பேச வச்சது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விசித்ரா, ஓ அப்போ நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்களா, அர்ச்சனா உன்னோட உண்மை முகம் வெளியே வந்துருச்சு, நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோல்ட் ஸ்டார் டாஸ்க்னு ஒரு காலேஜ் டாஸ்க் மாதிரி வச்சாங்க, கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸாம், ஒரு 4-5 பேர் வந்து ப்ரொஃபஸர்ஸ், அது போக பிரின்ஸிபலாக ஒருத்தர், தினேஷ் தான் பிரின்ஸிபல். 4 பேர் யாரெல்லாம் டீச்சர்ஸ்னால், விஷ்ணு, மாயா, அர்ச்சனா, நிக்சன், இவங்க 4 பேருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. அர்ச்சனா மாரல் சயின்ஸ், மாயா மேக்ஸு, அப்புறம் விஷ்ணு கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் நிக்சன் வந்து பிடி மாஸ்டர் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் கிளாஸ்லாம் எடுக்கணும், மொத்தமாக யார் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யார் பெஸ்ட்டு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்ட் ஸ்டார் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இதில் கிளாஸ் எடுக்கிறது எல்லாமும் ஃபன்னாக தான் எல்லோரும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நிக்சனும் அர்ச்சனாவும் மாற்றி மாற்றி ஒருத்தரை பயங்கரமாக தாக்கிக்கிட்டாங்க. மாயாவும் லைட்டாக தாக்குனாங்க, பட் மாயாவது வெளிப்படையாக யாரையும் சொல்லாமல் பொதுவாக போயிட்டாங்க. ஆனால் அர்ச்சனா மாயா பூர்ணிமாவை டைரக்டாகவே தாக்குனாங்க. ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸில் ரவீனாவும் ப்ரொஃபஸர்ஸில் நிக்சனும் கோல்ட் ஸ்டார்லாம் வாங்கியாச்சு. அவர் அப்படியே போயிருந்திருக்கலாம் நிக்சன், ஆனால் அங்கே வந்து நான் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், அர்ச்சனா வந்து விசித்ராவை பற்றி நிறைய தப்பாக பேசியிருக்கிறாங்க, ஸோ அதையும் எல்லோரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதில் காண்டான அர்ச்சனா, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட எபிசோட்லேயே ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே வாக்குவாதம் போச்சுங்க. நீ அப்படி பண்ண நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிக்கிட்டாங்க. இதில் அர்ச்சனா பயங்கரமாக காண்டாயிட்டாங்கங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அதை நிக்சன் ரொம்பவே என்ஜாய் பண்ணார்.